நிர்மலா சீதாராமன் முகத்தை பார்த்துருக்கீங்களா? ஆ, பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த முகத்தை நீங்கள் பார்க்கணுமே. அப்செட்டுன்னு அப்செட்டு, அப்படி ஒரு அப்செட்டு, கடுப்பாயிட்டாங்க. காரணம் யாருன்னா நம்ம பா சிதம்பரம். ஒரே கேள்விதாங்க கேட்டார் மனுஷன், ஒரு கேள்வி தான். அந்த அம்மா முகத்தில் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அந்த எள்ளும் கொள்ளும் வெடிக்குது அப்படின்னு. அந்த மாதிரி கடுப்பாயிடுச்சு. யார்? மரியாதைக்குரிய நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடுப்பேற்றிட்டார். அப்படி தான் சொல்லணும். சரி, அவர் தான் கடுப்பேற்றுறாருன்னா நம்ம தயாநிதி மாறன் என்ன சொல்கிறது? அவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. அதுவும் நாடாளுமன்றத்தில் பப்ளிக்காக அப்படி போட்டு உடைக்கப்படாது ஒரு மனுஷன். அவர் ஒரு பக்கம், சரி இவங்கெல்லாம் பரவாயில்ல, இந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சறது அப்படிமாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டாலின். அவர் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. அவர் போட்ட ஒரே போடு இருக்குல்ல, இது வந்து அவங்க கேட்டது வேற ஒரு கோணத்தில். ஆனால் ஸ்டாலின் சொன்ன பதிலை பக்கத்தில் இருந்த கே.என். நேருவே எதிர்பார்த்துருக்க மாட்டார். அப்படி ஒரு சிக்ஸரை அவரை அடிக்க அது வேறு லெவலில் இருந்துச்சுன்னு வைங்க. இதெல்லாம் இது எல்லாவற்றையும் சேர்த்து தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்தியாவிலிருந்து சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. எஸ், அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு, லண்டன் பயணம், அமெரிக்க பயணத்தெல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் நாம் வந்து தமிழ்நாடு திரும்பியாச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ் கேள்வி அலுவலகத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து ஆதரவை தாருங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றிய நிதிநிலை அறிக்கை எல்லாருக்கும் தெரியும். அதுக்குள்ளே எதுவும் பேச விரும்பலை. தமிழ்நாடுங்கிற வார்த்தை இடம்பெறல, தமிழ்நாட்டுக்கு நிதி தரலை, பீகாருக்கு எவ்வளோ நிதி, அதெல்லாம் ஆந்திராவுக்கு எவ்வளோ நிதி, அதெல்லாம் நீங்கள் பேசியிருப்பாங்க, நிறைய கேட்டிருப்பீங்க, அதை விட்டுருங்க. ஆனால் ஒரு வார்னா நேருக்கு நேர் மோதல் அப்படி வச்சுக்கலாம். யாருக்கு அப்படின்னா, நம்முடைய உள்ளபடியே நிதி தெரிந்த, நிதியை தெரிந்த முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களுக்கும் நிதித்துறையை பற்றி துளியும் அறிவில்லாத சார். என்ன சார், நீங்கள் உங்களுக்கு பாஜக பிடிக்கலன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா? ஆ, நிர்மலா சீதாராமனுக்கு நிதியை பற்றி அறிவில்லை என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயாசாமி நான் சொல்லலை. அப்புறம் யார் சொன்னா? சுப்பிரமணியன் சாமி சொன்னார். இப்போ நம்புவீங்களா? சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னார்? நிர்மலா சீதாராமனுக்கு நிதியை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க, அவங்களுக்கு நிதித்துறையை பற்றி அறிவே கிடையாது. ஆ, நீதித்துறையை பற்றி அறிவே இல்லாத ஒருவரைத்தான் நீதித்துறை அமைச்சராக நரேந்திர தாமோதர தாஸ் நியமித்திருக்கிறாரா அப்படின்னா, அந்த அளிக்கு அறிவு கிடையாதுங்க. அகைன் நான் சொல்லலைங்க, நான் சொல்லலை. என் வார்த்தை இல்லை இது. யார் வார்த்தை? சுப்பிரமணிய சாமி வார்த்தை. அந்த அளிக்கே நிதித்துறையை பற்றிய அறிவு இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா? சுப்பிரமணிய சாமி சொன்னார். நீங்கள் கோவப்படுறதா இருந்தால் சுப்பிரமணிய சாமி மேலே தான் கோவப்படணும், சரிங்களா? மரியாதைக்குரிய பாரத பிரதமர், இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் இல்லையா? நீங்கள் எவ்வளவு மாண்புமிகு நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களுக்கு நிதித்துறையை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னவர் அவர். சரி, நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நிதித்துறையை பற்றி ஒன்றும் தெரியாது என்று அவருடைய கணவரும் சொல்கிறார், பரகலா பிரபாகர். அது இருக்கட்டும், அதனால் நம்ம எதுவும் சொல்ல, அது ஒரு பக்கம். இப்போ ப. சிதம்பரம் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் நாடாளுமன்றத்தில். என்ன கேள்வி அப்படின்னா, இவங்க வந்து அள்ளி அள்ளி கொடுத்தாங்கல்ல ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் நிதி, அதை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். வழக்கமாக நீங்கள் ஒன்று பண்ணுவீங்கல்ல மேடம், மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்களே, வழக்கமாக நீங்கள் ஒன்று பண்ணுவீங்கல்ல, திருக்குறள் சொல்லுவீங்க, கம்பராமாயணம் சொல்லுவீங்க இல்லையா? நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம சுகிசிவம், சாலமான் பாப்பை அவர்களுக்கெல்லாம் போட்டியாளர் மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி, யார் அங்கே நிற்பது, பாரதி பாஸ்கரா, நிர்மலா சீதாராமனான்னு டவுட் வந்துடும் நமக்குலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் யாராவது எழுதி கொடுத்த திருக்குறள் எல்லாம் வாசிப்பீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வாட்டி ஒரு திருக்குறள் கூட வாசிக்கப்படாது. நிதி தரலம்மா விட்டுருங்க, தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி தரலை, இருக்கட்டும். ஒரு திருக்குறள், ஒரு கம்பராமாயணம், ஏன் கம்பர் மேலே இவ்வளோ கெடுப்பு, ஏன் வள்ளுவர் மீது இவ்வளோ கெடுப்பு அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கேள்வி கேட்டார். சரி விட்டுருங்க, இந்த ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் நிதி கொடுத்தீங்கல்ல, ஏன்னா அவங்க சப்போர்ட்டில் தான் அவங்க ஆட்சி நடக்க போகுது. தெலுங்கில் ஒரு கவிதை சொல்லியிருக்கலாமே. எது? நிர்மலா சீதாராமனை பார்த்து தெலுங்கில் ஒரு கவிதை சொல்லுங்க. எனக்கு இந்த ஆயிரத்தில் ஒருவன் படம் தான் ஞாபகத்துக்கு வந்து. ஆயிரத்தில் ஒருவனா? நீங்கள் எம்ஜிஆர் நடித்த ஆயிரத்தில் ஒருவன் இல்லை, நம்ம கார்த்தி நடித்த ஆயிரத்தில் ஒருவன். அதில் வந்து அந்த பார்த்திபனை பார்த்து என்ன பாடுவீரோ அப்படின்னு ரியாசன் கேட்பாங்க. என்ன கதம்பகம் என்ன எல்லாமோ வரிசையாக சொல்லுவாங்க. அதை தமிழில் இருக்கக்கூடிய சங்க இலக்கிய பாடல்கள்லாம் சொல்லுவாங்க. உடனே அவர் ஒன்று பாட ஆரம்பிப்பார். அந்த மாதிரி இவர் பாடுவீரோ அப்படின்னு கேட்ட மாதிரி இவர் கேட்குறார், பாடுவீரோ எதில்? தெலுங்கில். சாரி, தெலுங்கு.
அப்போ போஜ்புரி, போஜ்புரியா இது என்ன சார்? பானிபூரியா அப்படின்னா பானிபூரி இல்லைங்க, போஜ்புரி. போஜ்புரிங்கிறது அது ஒரு மொழி, பீகார் மக்களினுடைய தாய்மொழி போஜ்புரி. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு பாருங்கள், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் இங்கெல்லாம் என்ன ஆகிப்போச்சுன்னா, குஜராத்தில் கூட குஜராத்தி கொஞ்சம் உயிர்ப்போடு இருக்குது, ஆனால் மற்ற பகுதிகளிலெல்லாம் அந்தந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி மறந்து போய் எல்லாருக்கும் ஹிந்தின்னு ஆகிப்போச்சு, எல்லாம் ஹிந்திக்காரன் ஆகிட்டாங்க. அதனால் அது ஒரு பக்கம். இப்போ போஜ்புரி, ஏன்னா பீகார் ஆதரவு உங்களுக்கு தேவை தானே, பீகார் மக்கள் நிதிஷ்குமாரினுடைய ஆதரவு உங்களுக்கு தேவை, பீகாருக்கு நிறைய நிதி கொடுக்குறீங்க, குறைந்தபட்சம் பீகார் மாநில மக்களினுடைய தாய்மொழியான போஜ்புரியிலேயாவது ஒரு கவிதை கவிதை சொல்லலாம் இல்லையா? நான் என்ன நினச்சேன்னா, இருந்தால் சொல்ல மாட்டாங்களா, வச்சுக்கிட்டா வந்து என்ன பண்ணுறாங்க? இப்போ தமிழுக்கு வந்து தொன்மையான என்ன இருக்குன்னா, மற்ற எந்த மொழியும் குறைத்து மதிப்பிடலை, ஆனால் மற்ற மொழிகளில் இல்லாத இலக்கண செழுமை வளமை இல்லையா, இலக்கியம், பல்லாயிரம் ஆண்டுகால வரலாறு தமிழுக்கு இருக்குது. அதனால் இருந்தால் சொல்ல மாட்டாங்களா? இப்போ அவர் கேட்குறாரு, ஏங்க நீங்கள் அட்லீஸ்ட் போஜ்புரி தெலுங்குலையாவது என்ன செய்யலாம், நீங்கள் ஏதாவது கவிதை கவிதையை பாடலாமே அப்படின்னு கேட்ட உடனே நிர்மலா சீதாராமன் பயங்கர அப்செட், முகத்தை பார்க்கணுமே நீங்கள் அந்த கண்கொள்ளா காட்சியை. பா சிதம்பரம் கேட்க நிர்மலா சீதாராமன் கடுப்பாக அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். அப்புறம் இன்னொருத்தர் அவர் என்ன பண்ணாருங்கிறத நான் சொல்கிறேன். I missed her quotes from either Thiruvalluvar or any other classic literature. Maybe she didn't have time to quote from a classic poet in Telugu or in Bhojpuri. Maybe she will in course of time. I want her to remember that she was born in Madurai. She had a schooling in Vilpuram. And she had a college in Tiruchirappalli, and it is very painful, as the Chief Minister of Tamil Nadu pointed out, that not in one place in her 60-page speech did she mention the word Tamil Nadu or Tamil. பாத்துட்டீங்களா? என்னங்க இப்படியா கேக்குறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பட்டுன்னு ஒரு பக்கத்துல இருந்து யாரு, நம்ம தயாநிதி மாறன், மத்திய சேனை நாடாளுமன்ற உறுப்பினர். ஏன் தெரியுமா உங்களுக்கு எங்கள் கஷ்டம் தெரியல? அவர் ஏன் அப்படின்னா, அவர் விவாதம் பண்ணும்போது அதை தரல இதை தரலன்னு சொல்லிட்டு, பிகாஸ் யூ ஆர் செலக்டட் நாட் எலக்டட் அப்படின்னா என்ன சார்? ஏன்னா நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, மாநிலங்களவை உறுப்பினராக நீங்கள் வந்து வந்து உட்காந்துக்கிறீங்க. தில் இருந்தால், திராணி இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டிட்டு, இந்த வடிவேல் சொல்லுவார்ல இந்த படத்தில், ஜெயிச்சு ஜெயிச்சு நான் அந்த பாட்டி சொல்லும், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நான் உயிரோடு இருக்கிறதுக்குள்ளே, நான் ஜாவறதுக்குள்ளே நீ ஒரு வாட்டியாவது ஜெயிச்சு கப்பு வாங்குறத பார்க்கணும் அப்படின்னோடனே, ஜெயிச்சு ஜெயிச்சு அப்படிமா இல்லையா, ஜெயிச்சு கப்பு வாங்கணும். நமக்கு தான் அதுக்கு முடியாது, நம்ம கவுன்சிலராக கூட நினைக்க முடியாது, வெற்றி பெற முடியாது, ஏன்னா மக்களினுடைய நலனில் நாம் சுத்தமாக அக்கறை இல்லாத ஒரு நிதி அமைச்சர், அப்போ முடியாது. அப்போ இவர் கேட்குறாரு யார், தயாநிதி மாறன், நீங்கள் செலக்டட் எலக்டட் இல்லை, எலக்டடாக தான் உங்களுக்கு மக்களினுடைய வழி புரிந்திருக்கும்னு அவர். இப்போ நீங்கள் தயாநிதி மாறன் பேசுனதையும் பார்த்துருங்க, நான் அடுத்தது வர்றேன். Because all the money goes to other states, doesn't come to Tamil Nadu. That's not a way I elected, sorry, she's a selected person. So she is a selected person to begin. பார்த்துட்டீங்களா சார், என்ன சார் ஒரு 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 நிதியமைச்சர் சார், ஒரு பெண், இந்திய ஒன்றியத்துடைய நிதியமைச்சர், ஈவி இறக்க வேண்டாமா சார் ஒரு வார்த்தை, யாராவது ஒரு வார்த்தை ஆறுதலாக யாரும் பேசலையா சார் அப்படின்னு கேட்டால், ஆறுதலாக ஒருத்தர் பேசியிருக்கார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நான் என்ன கேட்குறேன், நீங்களாம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காக்கக்கூடியவர்கள் அப்படின்னு உங்களை எப்படி சொல்லிக்கிறீங்க? அன்புமணி ராமதாஸ் பேசுனதை பார்த்தா டாக்டர் ராமதாஸுக்கே டென்ஷன் வரும், அப்படி பேசுகிறார் அவர். ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலை அப்படின்னு கேள்வி கேட்டால், அன்புமணி ராமதாஸ் என்னதுமா சொல்கிறாரு, அதுக்கு நீங்கள் எங்களுக்கு 25 எம்பிக்களை கொடுத்துருக்கணுங்கார். எந்த அணிக்கு? பாஜக அணிக்கு 25 எம்பிக்களை கொடுத்தால்தான் வந்து நிதி கொடுப்பாங்களாம் தமிழ்நாட்டுக்கு. சொல்கிறது யார், பாஜக காரங்க இல்லை, அண்ணாமலை இல்லை, ஹெச் ராஜா இல்லை, நிர்மலா சீதாராமன் இல்லை, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு 25 எம்பியாவது கொடுத்துருக்கணும், அப்போ நாங்கள் உங்களுக்கு நிதி கொடுப்போம். தமிழ்நாட்டுக்குன்னு பட்ஜெட்ல பேர் வந்திருக்கணும், எப்படியாவது எங்களுக்கு ஒரு 25 எம்பி ஜெயிச்சு கொடுத்துருக்கணும்.
அப்படின்னா என்ன அர்த்தம், ஓட்டு போடாத தொகுதிகளுக்கு நிதி கொடுக்க மாட்டோம். அதை நியாயப்படுத்துகிறார் யாரு, ஐயா அன்புமணி ராமதாஸ். இப்போ நான் என்ன கேட்குறேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இங்கே சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, நீங்களும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிறீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த தொகுதிகளில் இப்போ திமுக ஆட்சி தமிழ்நாட்டில், அந்த தொகுதிகளில் திமுகவுக்கு நீங்கள் வாக்களிக்கல, அந்த மக்கள் கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றது பாமக, அதிமுக கூட்டணியில் நின்று பாமக வெற்றி பெற்றது, அதனால் அந்த தொகுதிகளுக்கெல்லாம் எந்த நலத்திட்டமும் இனிமேல் கிடையாது. சொல்லுவோமா அப்படி, அந்த தொகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான நிதியை நிப்பாட்டிடுவோம். எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்ற எடப்பாடி தொகுதிக்கு எதுவும் செய்யக்கூடாது, அப்படி செய்வோமா? இதுவா ஜனநாயகம்? இது என்ன ஜனநாயகம்? 25 எம்பி இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுப்பீர்களா? என்ன அநியாயம் இது, என்ன அக்கிரமம்? சரி, இதற்கு முன்பு நீங்கள் அப்படி இருந்தீங்களே, அப்போ என்ன பண்ணீங்க? இதே ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தானே சொன்னார், பாஜக ஆட்சிக்கு ஏதேனும் மதிப்பெண்கள் கொடுப்பதாக இருந்தால் பூஜ்ஜியத்திற்கும் கீழே ஏதேனும் மதிப்பெண்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டார்ல. அப்போ இருந்தப்பவும் பாஜக எதுவும் இங்கே செய்யலை இல்லை. அப்போது நீங்கள் நேருக்கு நேராக அங்கே சண்டை செய்கிறார்கள். நீங்கள் என்ன சொன்னீங்க, 40 எம்பிக்கள் போய் என்ன செய்ய போகிறாங்க, கேண்டீனில் வடை சாப்பிட போகிறாங்க நீங்கள். இது இது ஜனநாயகத்தினுடைய பெரிய ஆபத்து. அதாவது யார் ஆளுங்கச்சியோ அவங்களுக்கு தான் எல்லா எம்பியும் இருக்கணும், மற்ற எம்பிக்கள் இருந்தாலும் நாங்கள் நிதி தரமாட்டோம். அப்போ நீங்கள் எங்களுக்கு நிதி தரல, நாங்கள் திருப்பி தரமாட்டோம்னு சொன்னால் என்னாகும், தமிழ்நாடோ கேரளாவோ கர்நாடகாவோ நாங்கள் உங்களுக்கு நிதி தரமாட்டோம் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் என்ன ஆகும்? இது ஆபத்தான அணுகுமுறையா இல்லையா? இது இது ஒரு ஒரு கருத்தியலும் கொஞ்ச நாளாக வைக்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நாங்கள் தருவோம். அப்போ குஜராத்தில் வந்து நரேந்திர தாமோதர தாஸ் முதலமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு ஒன்றிய காங்கிரஸ் அரசு நிதி கொடுத்துச்சுல, கொடுக்காமல் இருந்தது தான் என்ன இருக்கும் இல்லையா? இது ஒரு ஆபத்தான அணுகுமுறை. சரி, இப்போ இதை எப்படி சார் எதிர்கொள்ள போகிறது தமிழ்நாடு அரசு? இந்த கேள்வி வருதுல்ல, இப்போ நிதி தரலை, தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பதில் சொல்லியிருக்கார், தரமான அடி. ஆமாம், பதில் அடி. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நிதி ஆயோக் கூட்டம், நிதி ஆயோக்ங்கிறது முன்னாடி திட்டக்குழுன்னு கொஞ்சம் ஒன்று வைத்திருந்தார்கள், அது அப்பத்துலேருந்து இந்திரா காந்தி அதற்கு முன்பு இருந்தே கொண்டு வர்றாங்க திட்டக்குழு. திட்டக்குழுனா என்னென்னா பிளானிங் கமிஷன், அந்த அது வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி பாதைக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், எதுக்கு நிதி கொடுக்கலாம்லாம் பிளான் பண்ணுவாங்க. அந்த திட்டக்குழுவையே கலைத்து விட்டது பாஜக வந்த உடனே, நிதி ஆயோக்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முதலமைச்சரும் போகணும். இப்போ முதலமைச்சர் சொல்லிவிட்டார், நீங்கள் நிதியே இல்லைன்ட்டீங்க, ஆலோசனை நடத்தி என்ன செய்ய போகிறோம், அதான் நீங்கள் நிதி தரல இல்லை, பட்ஜெட்டில் எங்களுக்கு எதுவும் தரல நீங்கள், அதனால் நான் நிதி ஆயோக் கூட்டத்தை நான் என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய விதத்தில் நான் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிட்டார் செய்தியாளர் சந்திப்பில். அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். உடனே ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறார், சரி சார் புறக்கணிக்கிறது இருக்கட்டும், பாஜக எந்த திட்டத்தையும் தரலை, எந்த திட்டத்தையும் செய்ய மாட்டேட்டாங்க, நமக்கு நிதி தரலை, எப்படி நீங்கள் இதை எதிர்கொள்ள போகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதற்கு ஸ்டாலின் சொன்ன பதில் இருக்குல்ல வேற ரகம், நீங்கள் அந்த பதிலை அந்த வீடியோவை பாருங்கள், அதன் பிறகு நான் பேசுகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவ்வளோ ஆத்திரத்தில் இருக்காங்க, தமிழ்நாடு மட்டும் சொன்னார், திருக்குறளும் பிடிக்கும் சொன்னாரு, திருக்குறள் கூட ஒரு வார்த்தை கிடையாது, தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தை கிடையாது பட்ஜெட்ல. எதிர்கொண்டோமோ அப்படி எதிர்கொள்ளும். அது என்ன சார், இதுவரைக்கும் எப்படி எதிர்கொண்டோமோ எப்படி எதிர்கொண்டாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எப்படி எதிர்கொண்டாங்கன்னு, பிரதமரை மேடையில் வைத்துக்கொண்டு நீங்கள் எங்களுக்கு வஞ்சகம் செய்கிறீர்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைக்கிறீர்கள், நீங்கள் எங்களுக்கான நிதியை விடுவிக்க மறுக்கிறீர்கள் என்று நேரடியாக தமிழ்நாடு மக்களின் முன்னால் இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சரை அம்பலப்படுத்தினார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். உடனே தான் கொஞ்சம் நிதியை கொடுத்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. பேக் டு பேக் ஆளுநரை வைத்து மிரட்ட பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஆளுநருக்கு எதிராகவே மிக துணிச்சலான நகர்வுகளை, நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாக சட்டப்பேரவையில் செய்து காட்டியவர்
நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அதுவும் நமக்கு தெரியும். அப்போது இதுவரைக்கும் எப்படி எதிர்கொண்டோமோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரியார் வழியில், அண்ணா காட்டிய பாதையில், கலைஞர் வகுத்து கொடுத்த என்ன சொல்கிறது அந்த ஒரு திராவிட மாடல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதன் அடிப்படையில் நின்று ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதையும் எதிர்கொள்வார். தமிழ்நாடு மக்களிடம் மேலும் பாஜக அம்பலப்படும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு மக்கள் ஐயோ நிதி தரமாட்டேங்கிறாங்க, அப்போ நம்ம பாஜகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாலும், உங்களுக்கு கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாலும் அவங்க கூட இப்போ என்னதுமா நினைப்பான், ஓஹோ அப்போ நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலைன்னா நிதி தரமாட்டிங்களா, தேவையில்லை, இனி கொஞ்சம் ஓட்டு போட்டவர்களும் உங்களுக்கு இனி ஓட்டு போட மாட்டார்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் ராகுல் காந்தி சொல்லது தான், இன் யுவர் என்டையர் லைஃப் நெவர் எவர் அப்படின்னார், ஒருபோது உங்களால் தமிழ்நாட்டிற்குள் நுழையவே முடியாது என்று ராகுல் காந்தி சொன்னார் அல்லவா, அதை இந்த ஒன்றிய நிதிநிலை அறிக்கையின் மூலம் நீங்கள் மீண்டும் உறுதி செய்திருக்கிறீர்கள். தமிழ்நாடு மக்களின் மனங்களை உங்களால் ஒருபோதும் வெல்ல முடியாது. அதற்கு சான்றாக, ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல, தமிழக மக்களின் எண்ணங்களை பிரதிபலிப்பது போல, தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில். ப. சிதம்பரம் அவர்கள் நேருக்கு நேராக உங்களிடம் எழுப்பிய கேள்வி இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகுந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பதில் இன்றைக்கு தேசிய ஊடகங்கள் அதை விவாதப் பொருளாக்கியிருக்கின்றன என்று சொன்னால், சண்டை செய்வோம் தயார் என்று தமிழ்நாடு தயாராகிவிட்டது பார்க்கலாம். நான் நிறைவாக ஒன்று சொல்கிறேன், முடிஞ்சால் அப்படியே என்ன செய்யுங்க, சேர்த்து தமிழ்நாட்டு நிதி எங்களுக்கு தேவையில்லை என்றும் சொல்லுங்கள், அதற்கு உங்களுக்கு தில் இருக்கிறதா என்ற கேள்வியோடு நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.